வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜன்னல் ஓரம். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து கார்லண்ட் ஆஃப் ராகாஸ், ஒரு ராகா நெக்லஸ்னு கூட சொல்லலாம். ஒரு மாலையை ராகத்தாலேயே கோத்து செய்யப்பட்டால் அதுதான் ஒரு ராகமாலிகை. இன்றைக்கி கச்சேரியில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு எபிசோடு வந்து ராகமாலிகை அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து உண்மை நிறைய பேர் சொல்லுவான். ஏன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் டக்கு டக்குன்னு ராகங்கள் மாறுறதுக்கான ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். மற்ற எல்லா நேரத்துலேயும் ஒரு பாட்டு எடுத்துட்டாச்சுன்னா அந்த ராகத்திலே தான் இருக்கணும். அந்த பாட்டு எந்த ராகத்தில் அமைஞ்சிருக்கோ அந்த ராகத்தில் ஆலாபனை பாடணும், நிரவல் பாடணும், ஸ்வரம் பாடணும். அண்ட் ஹோல் திங் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் தட் கான்டூர்ஸ் ஆஃப் தட் செவன் ஸ்வராஸ் ஆர் ஹவுமனி எவர் ஸ்வராஸ். ராகமாலிகைன்னு வரும்போது தான் ஒரு ஃப்ரீடம் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் ராகாஸ். ஸோ அது வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டியை விட்டாச்சு. வெரைட்டி இஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இல்லையா? ஸோ ஒரு வெரைட்டி கொடுத்தா தான் அந்த லைஃப்பில் ஒரு ஃப்ளேவரே ஜாஸ்தியாகும். ஒரே மாதிரி சாப்பாடு டெய்லி சாப்பிட்டா போர் அடிக்கும். ஸோ ஒரு ரசம் இருந்தால் கூட டெய்லி விதவிதமான ரசம். அந்த மாதிரி ஒரு ராகத்தை எடுத்துட்டால் கூட ஒரு சின்ன போர்ஷனில் வெவ்வேறு ராகம் காமிச்சா அந்த வெரைட்டியே தண்ணி, அந்த ஃப்ளேவரே மாறிடும் கச்சேரியில். அண்ட் இதை விட முக்கியமான விஷயம், ராகமாலிகையும் போது த மியூசிஷியன் ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல். ஒரு ராகத்துலேருந்து இன்னொரு ராகத்துக்கு பத்திரமாக போன வழுக்கி விழாமல் திருப்பி அந்த ஒரிஜினல் ராகத்துக்கு அழகாக சேஃபாக வந்து சேரணும். அவங்களுக்கு இது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ப்ராசஸ் வந்து, த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் வாட் ராகம் திஸ் இஸ், அது வந்து ஆடியன்ஸ் கிட்டேருந்து ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சலசலப்பு உண்டாகும். அந்த லைவ் கான்சர்ட்டில் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம் அதை. ஏன்னா ஒரு ராகமாலிகையில் ஒரு ராகம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே அந்த ஆடியன்ஸ்கிட்டேருந்து ஒரு மர்மர்ஸ் ஆரம்பிச்சிடும். இந்த கவுண்ட் பண்ணிங்க குரோட் பிரதி இல்லை, இந்த ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் ஃபர்ஸ்ட்னு பாங்களே, அது மாதிரி யார் நான் முதல்ல கண்டுபிடிக்கிறேன் இந்த ராகத்தை, நான் தான் கண்டுபிடிச்சேங்கிற மாதிரி அவங்க உடனே அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஒரு ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணி ஒரு ட்ரையம்ஃபோட சொல்லுவாங்க, ஆ நான் கண்டுபிடிச்சேன் பற்றியா அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு எனர்ஜி இன் அ லைவ் கான்சர்ட் இஸ் அப்லிஃப்டட் டியூரிங் திஸ் ராகமாலிகா செக்மெண்ட். ராகமாலிகை சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா ராமசுவாமி தீட்சிதர், நம்ம முத்துசாமி தீட்சிதரோடைய அப்பா. இவர் நிறைய ராகமாலிகள் எழுதியிருக்கார். 48 ராகம், 44 ராகம், 20 ராகம், ஏன் மகுட சூட்டின மாதிரி 108 ராகமாலிகை ஸ்லாஷ் தாளமாலிகை. ஸோ 108 ராகம், 108 தாளத்தை வச்சு ஒரு பெரிய மேக்னம் ஓபஸ் கிரியேட் பண்ணியிருக்கார். அதில் நம்மளுக்கு சில ராகங்கள் தான் இப்படி கிடச்சிருக்கு இன்றைக்கி, அது அவ்வளோவா பாடுறது கிடையாது. அவருடைய புதல்வர் முத்துசாமி தீட்சிதர், அவரும் நிறையா ராகமாலிகைகளை செஞ்சிருக்கார். அதாவது ஸ்ரீ விஸ்வநாதன் ஒரு ரொம்ப ஃபேமஸ் சதுர்தச ராகமாலிகை, அதுக்கப்புறம் தசாவதாரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி 10 ராகங்களில் அந்த தசாவதாரத்தை ஒரு ராகமாலிகை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அண்ட் இந்த மாதிரி நிறையா ராகமாலிகைகள். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குன்னா, ஸ்ரீ விஸ்வநாதமில் ஒரு ரொம்ப சிறப்பு அம்சம், அது ராமசாமி தீட்சிதருக்கும் அந்த அம்சம் இருந்திருக்கு, முத்துசாமி தீட்சிதர் அவரோட பிள்ளைக்கும் இருந்திருக்கு. அதாவது எப்படின்னா, அந்த ராகத்தோடைய பேரை ரொம்ப அழகாக கேமோஃப்ளாஜ் பண்ணி நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு டீஸ் பண்ணுற மாதிரி, டைரெக்டாக இதுதான் காம்போஜி, இதுதான் அட்டானா அப்படின்னு சொல்லாமல், இந்த காம்போஜிக்கு ஒரு அழகான ஒரு முன்னே பின்னையும் ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு லீட் இன் லீட் அவுட் கொடுத்து அதை கண்டுபிடிக்கிறதுல இன்னொரு சுவாரஸ்யம் கிடைக்கும். எடுத்தோடனே ஸ்ரீராகம், ஸ்ரீவிஸ்வ, அந்த ஸ்ரீ விஸ்வநாதலே ஸ்ரீயை கொடுத்துட்றான். அப்புறம் வந்து ஸ்ரேத்த ஜனசம்சாரபீத்யாபஹம், ஆரபி மாதிரி இருக்கே, ஆரபி வரலையே அப்படின்னு நினச்சிப்பான், ஆனால் வந்துடுது. சம்சார பீத்யாபகம் சீத்ர விஸ்வ நாடக பிரகாஷம், சித்திர விஸ்வ நாடக பிரகாஷம், அதில் நாட்டை வந்துடுது. கோவிந்தாதி விமுத கௌளாங்கம் மோகன கரலிங்கம், மோகனம் சேஸ்வரம் சாரங்கதரம், சித் சபேஸ்வரம் சாரங்கதரம், சாரங்கா வந்துருது. சத்கதிதாயகாம்போஜசரணம் சரணம் தாய காம்போஜ சரணம்ல காம்போஜியும் கொண்டு வந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டெலிஜென்ட் யூஸ் ஆஃப் சம்ஸ்கிருட் வேர்ட்ஸ் தட் வில் கிவ் அவுட் த ராகாஸ் நேம் ஆல்சோ முத்துசாமி தீட்சிதர் செஞ்சிருக்கார். அதுக்கப்புறம் வந்த நிறைய கம்போசர்ஸ் அவர் வழியில், அதுக்கு முன்னாடி இருந்தவா வழியில், இந்த மாதிரி ராக மாலிகை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா தஞ்சாவூர் குவார்டெட், முத்துசாமி தீட்சிதரோட சீடர்கள், அவரில் ஒருத்தரான தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை வந்து கார்விரியும் சோலை அப்படின்னு அஷ்டராக மாளிகை பிருஹதீஸ்வரர், தஞ்சை பிருஹதீஸ்வரர் பேரை எழுதியிருக்கார். அதுலேயும் அந்த மாதிரி தமிழில் ராகங்களோட பேரை அழகாக சேர்த்துருப்பார்.
கார்விரியும் சோலை மலிவளவனது தர்பாரு கார்விரியும் சோலை மலிவளவனது தர்பாரு இப்படி ஆரம்பித்து நல்ல ஸ்வரங்கள்லாம் இருக்கும். அது மாதிரி பொய்யான நேஷமீர் கல்யாணி தோழி, நேசமீர் கல்யாணி தோழி, அதாவது அமீர் கல்யாணி அங்கே வந்துடும். அதே மாதிரி கண்டேர்க்கு கானடா, கண்டேர்க்கு கானடா, அண்ட் ஏர் விரும்பி ஆக்கிய காதலும் தழுதான். ஏர் விரும்பி ஆக்கி என்ன பியாக்குங்கிறது பியாக்கோட தமிழ் பெயரை வச்சுட்டு பியாக் அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய இன்டெலிஜென்ட் யூஸ் ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ் இந்த ராகமாலிகா. ஸோ தஞ்சாவூர் குவார்ட்டர்லேருந்து சில பிரதர்ஸ் வந்து ட்ராவன் கோர் சமஸ்தானத்துக்கு போய் அங்கே மகாராஜா சுவாதி திருநாளோட கோர்ட்லேருந்து அவங்க மியூசிஷியன்ஸாக பணியாற்றினாங்க. சுவாதி திருநாள் மகாராஜாவே நிறையா பாடல்கள் ராகமாலிகை கொடுத்துருக்காரு. த மோஸ்ட் ஃபேமஸ் பீயிங் பாவையாமி ரோகராமம். அந்த ராமாயணத்தை ஹோல் ராமாயணம் ஸ்டோரி அழகாக விதவிதமான ராகங்களில் நம்மளுக்காக கொடுத்துருக்கார். அதே மாதிரி ஒரு அஷ்டராக மாளிகை பன்னகேந்திர சயனா அப்படின்ட்டு, அண்ட் சானந்தம் கமலா மனோகரி அப்படின்னு ஒரு சதுர் ராக மாளிகை, அண்ட் அதுக்கப்புறம் வந்து தியாகராஜர் பரம்பரையில் வந்து பட்டம் சுப்பிரமணியர் அவர் எழுதின ரொம்ப ஃபேமஸ் நவராக மாளிகை வர்ணம், 9 ராகங்கள். அது சின்னதாக ஒரு என்கேப்சுலேட் பண்ணி உங்களுக்கு காப்பாடுறேன். வலஜீவஜியும் நயமேல சமீச்சலூடையின ஸ்ரீவெங்கடேஷ கலசி மேல சீகோ கலிஞ்சனி சரிக சரிக மதபமகரி நிகரி நிரி நிதனி சரிகமப்ப தமகரி ச தனி சரிக மபதகமபதனி பதமபதனி ச நிதபமகரி கதமகரி ச நிதபச நிரி சகரி பமதபச நிரி சகரி கமகமரி ச நிரி சரி நிதபம மகரி ச ச மககரி ரி சனி பதசரோஜ மூல நேனோ மீதி பமகரி கரி ச பத சரி ம பத பமகரி கதபமகரி ச நித பத சரி க பமகரி சரி க ப பமகரி க பதச ரி க பதச சரி க பதச தசரி க பமகரி க பத பகரி க தபகரி க பகரி ச கரி சரி ச ரி ச தசரி க பத ச த பகரி ச த பகரி சரி க பத சரி கரி ச த பத ச த பகரி சரி க க ப பமரி க கரி ச நி ச கரி ச சனி பனி சரி மாம பமரி கரி சனி சரி ம ப சரி ம பனி ப சனி ப மரி கரி சரி ம பனி ச பனி சரி ரி நி சரி க கரி ச நி நி கரி க சரி நி சரி நி ச பனி சரி நி க கரி ச நி ரி ரி ச நி ப த நி ப மரி கரி ச கரி ச நி ப ரி ச நி ப ம ப த ச ரோஜ. ஸோ 9 ராகங்கள், 9 குணாதிசயங்கள். ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு இமோஷன் இருக்குது, ஒரு கலர் இருக்குது. ஸோ 9 கலர் அழகாக காமிச்சு ஒரு கச்சேரி ஆரம்பித்தா, கச்சேரி ஆரம்பிக்கணும் கூட இல்லை, கச்சேரியில் இதை பாடினாலே பீப்புளுக்கு என்ன ஒரு வெரைட்டி கிடைக்கும்னு நினச்சி பாருங்கள். ஸோ ஒண்டர்ஃபுல் காம்போசிஷன் பை பட்னம் சுப்பிரமணியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா பாரதியார் கிருதிகள், தீராது விளையாட்டு பிள்ளையாக இருக்கட்டும், சின்னஞ்சிறு கிளியே இருக்கட்டும், திக்கு தெரியாத காட்டிலாக இருக்கட்டும், எங்கள் கண்ணமாக இருக்கட்டும். ஸோ அவர் எழுதின நிறையா பாடல்கள், பாரதியாரோட பாடல்கள் நிறைய ஸ்டான்சாஸ் உண்டு. ஸோ எல்லா ஸ்டான்ஸாவது எது விடுறது எது எடுக்கிறதே தெரியாது. ஸோ எல்லா ஸ்டான்ஸாகவும் எடுத்து அழகாக அதுக்கு ஒரு ராக மாளிகைன்னு வச்சு ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் கொடுக்கறது ரொம்ப ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி கடைசி செக்ஷனில் விருத்தம் அப்படின்னு ஒன்று வரும், அதாவது வித்தவுட் எனி ரிதம் ஸ்லோகம் பாடுறது, ஒரு நல்ல ஃப்ரேஸ் எடுத்து ஒரு கவிதை மாதிரி அதை பாடுறது, வெவ்வேறு ராகங்களில் பாடுறது, ராக மாளிகையில் பாடுறது. இன்ஃபேக்ட் எனக்கு முதல்ல விருத்தம் சொல்லிக் கொடுத்தது என்னோடய பாட்டி சிக்கில் குஞ்சுமணி அவங்க தான். கோபால ரத்னம் புவனை கரத்னம் கோபால ரத்னம் புவனைக்க ரத்னம் கோபாங்கன யௌவன பாக்ய ரத்னம் ஸ்ரீ கிருஷ்ண ரத்னம் சுரசேவ்ய ரத்னம்
கிருஷ்ணரத்னம் சுரசேவிய ரத்னம் ஸ்ரீ கிருஷ்ணரத்னம் பஜே மகா யாதவ வம்சரத்னம் பஜே மகா யாதவ வம்ச ரத்னம் பஜே மகா யாதவ வம்சரத்னம். என்னத்தவம். ஸோ யூஸ்வலாக ஒரு ஸ்லோகம் பாடி ஒரு விருத்தம் பாடி ராகமாலிகள் எடுத்துகிட்டு போய் கடைசி ராகம் காப்பியில் முடிஞ்சால் அப்படி என்னத்தவம், என்ன ராகத்தில் முடியறதோ அந்த ராகத்தில் ஒரு ஃபேமஸ் பாடலை பாடி கச்சேரியை நிறைவு பெறுவது ஒரு வழக்கம். இப்போ நம்ம பார்த்த ராகமாலிகை மாதிரி இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ராகமாலிகைகள் வந்து எப்படின்னா, அதே தீட்சிதர் பொன்னையாப்பிள்ளை எழுதின மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் அந்த ராகம் மாறும், பட் த இன்டர்வல் பிகம்ஸ் ஷார்ட்டர். ஸோ அந்த பாடலே எட்டு வரினா ஒவ்வொரு வரிகளும் ஃபாஸ்ட்டாக ராகம் மாறும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்ன, சிதம்பரம் எழுதி தஞ்சாவூர் கல்யாணரம் இசையமைத்த சில ராகமாலிகள் இந்த மாதிரி தான். நீதான் துணை நீலாம்பரி நீல கண்டன் மனோகரி நீதயவாயனையாதரி நீர்மல வசந்த பைரவி நீதான் துணை. இந்த மாதிரி ஒரு பாட்டு. ஷண்முகப்ரிய நாயகன் முருகன் சங்கராபரணன் சயனன் மருகன் தன்முக பைரவி தந்தருள் பாலன் கனியழில் மோகன் தவள் முகவேலன் ஷண்முக பிரிய நாயகன். இதே மாதிரி இந்த டியூவோ கம்போஸ் பண்ண இன்னொரு ராகமாலிகை, கருணை மதி தவழும் ஜெகன் மோகினி எனக்கு அரும் துணை என வரும் ஆனந்த பைரவி கருணை மதி தவழும் ஜெகன் மோகினி ஸ்ருதி வடிவான சுனாத வினோதினி சுத்தவை ஞானோ தரும் கீர்வாணி கருணை மதித்தவழும். இப்படி பட்டு பட்டு ராகம் மாற மாற ஆடியன்ஸ்கிட்டேருந்து ஒரு பயங்கர கியூரியாசிட்டி ஒரு பயங்கர அப்ளாஸ் வேறு கிடைக்கும்.